அடே இது பாம்பா இல்ல கோழி குஞ்சாடா இவ்வளவு அழகா கையில உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. நீங்க எக்ஸாட்டிக்கான பேர்ட்ஸை பார்க்கணும், அதே நேரத்தில் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபீட் பண்ணி நல்லா விளையாடணும்னா நீங்க வர வேண்டிய பிளேஸ் தான் தேனி கூடலூர்ல இருக்க த ஷார்ட்ஸ் பெட்ஸ். அங்க போய் நம்ம தமிழ்லாம் கேட்ச் பண்ணிட்டு மேலே போயாச்சு. உள்ள போய் பார்த்தா ஒரு பேர்டு ஸ்ட்ரைட்டா வந்து என் தோல் மேல வந்து இறங்கிடுச்சு. சரி இது ஒரு குட்டி பேரட் தான், இது வந்து தோல் மேல ஏறிட்டா பரவாயில்ல, சரி பெரிய பேரட்லாம் தோல் மேல ஏறுமான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கேட்டா தோல் மேல ஏத்தி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையில கொடுத்தாங்க. கையில எடுத்து அது கையில கொடுத்தா பார்த்தா சாப்பிட்டுட்டு அழகா தோல் மேலேயே நினைக்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாட்டிக்கான பேர்டு வந்து இந்த மெக்காவ், மெக்காவுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே வந்து அந்த சின்ன பேர்டு இருக்குல்ல அது திரும்ப வந்து இறங்கிருச்சேன் கையில. அப்புறம் இன்னொரு எக்ஸாட்டிக்கான ஒரு பேரட்டை வந்து தோல் மேல வச்சாங்க. முன்னடா இது சின்ன பேரட்ல இருந்து பெரிய பேரட் வரைக்கும் எல்லாமே இவ்வளோ அழகா ஜாலியா பழகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமா இந்த சின்ன பேரட்ஸ்லாம் அழகா பழகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாலு பேரட் என் கையில வந்து என் வாசை கொத்திக்கிட்டே இருந்துச்சு, இன்னொன்று வந்து என் காதை வந்து கொத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து இந்த மொரட்டு சிங்கிள் ரெட் அண்ட் கிரீன் கலந்த இந்த கிளி இருக்கு பார்த்தீங்களா, மேக்கோ, இவரை மட்டும் தூக்கவே முடியல. சரி கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே அந்த அக்கா வந்து அப்படியே கையில கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மொரட்டு சிங்கிள் பேக்கோ அப்படியே வந்து நம்ம கையில இறங்கிட்டாப்புல, கையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல. சரின்ட்டு அந்த ஒயிட் பேரட்டு எகிரி வந்து என் தோல் மேலே உட்காந்துட்டியாம்ப்பா, அவனுக்கு மட்டும் தான் ஊட்டுவியா, எனக்கு சோறு ஊட்டிட்டுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீட் பண்ண சொல்லிச்சு. சரிங்கிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நிறைய பேரட் என்னால் கையில் பிடிக்க முடியலனாலும் பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு ஒயிட் பேரட் இருந்துச்சு, அதை என்னால் கையிலேயே பிடிக்க முடியல. ஏன்னா இந்த ஒயிட் பேரட் தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப கோவக்கார பேரட்டான், கிட்டே போனால் கொத்துமா சரின்னு சொல்லிட்டு அது கிட்டே போல தூரத்துலேருந்தே பார்த்துட்டு ஓடியாச்சு. அப்புறம் எங்களோட ஃபுட்டெல்லாம் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே யுகுவானெல்லாம் வச்சிருக்காங்க. யுகுவான தூக்குவாமான்னு கேட்டால் அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்போ தான் தூக்க முடியாதுன்ட்டாங்க. சரின்ட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு சேட்டக்கார பேரட் ஒரு ட்ரேயை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. சரி அதோட பேர் யாருன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் பேராங்க. சரின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தூக்கி தோல் மேலே வைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு டக்குனு ரெண்டு பேரட்டையும் எடுத்து என் தோல் மேலே வச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இதாண்ட கரெக்டான டைம்னு சொல்லிட்டு டக்குன்னு கரெக்டாக பார்த்து ஃபோட்டோ வர்றா, கரெக்டாக ரெண்டும் தலையை தூக்கும் போதுன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட சொன்னேன், அவனும் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டான். இங்கே நான் ஒரு பெரிய பேரட்டை தோல் மேலே வைக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இதுங்க பழக ஆரம்பித்த பிறகு ரெண்டையும் தோல் மேலே வச்சுட்டு என் கூட ஒரு 10-15 minutes அப்படியே இருந்துச்சுங்க. சட்டையெல்லாம் தூக்கி பின்னா இழுத்துருச்சா சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பட்டனை அப்படியே தூக்கி கழட்டி விட்டுட்டு அப்படியே தோல் மேலே வச்சு சுற்றிட்டு இருந்தேன். சரின்ட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா என் தம்பி ஒரு 8 parrot சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்கான், அது மண்டையில் கழுத்துலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே பேரட்டை கையில் வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் மெயினான ஆள் ஸ்னேக் வந்தார். டேய் இங்கே பாருடா பாம்பை கிஸ் கிஸ் பண்ணுற மாதிரி போஸ் போடுறோம், எதுவும் பண்ணாதடா பாம்பு. சரின்ட்டு ஃபர்ஸ்ட்டு என் தம்பிக்கு ரெண்டு பேரும் பாம்பை கையில் பார்த்துட்டு கடைசியில் எனக்கு தந்தானுங்க. அரியர் விழுகிற சப்ஜெக்ட் பாம்பு கூட பெட்டாக வளர்க்கலாம் போல இருக்கு, ரொம்ப சாஃப்டாக அமைதியாக ஒரு தொல்லையும் பண்ணாமல் அது பாட்டு கையில் உட்காந்துருக்கு. கையில் எப்படி வாங்கியிருந்தேன் எதுவுமே ஒரு தொல்லை பண்ணல, ஒரு நெல்லியில் அப்படியே உட்காந்துருக்கு கையில். அந்த கிளியை கையில் வச்சப்போ கூட எதை கொத்திக்கிட்டு காதை கொண்டுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இது வந்து ரொம்ப அலை அழகாக கையில் அப்படியே உட்காந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. சி அழகான க்யூட் பாம்பு, ஆக்சுவலாக பாம்பு என்றைக்குமே க்யூட்டுன்னு சொன்னதில்லை, ஆனால் உண்மையாகவே க்யூட்டாக இருக்கும் பாம்பு. இவ்வளோ அமைதியாக இருக்கும், கைக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் நானும் பெட் பண்ணிடுவோம் போல, நான் பெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த பைத்தானை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். புரியலை, இங்கே பாரு ஒரு சைடு பாம்பு இன்னொரு சைடு கிளி, எல்லாரும் நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு போலடா. இப்பதான் புரியுது.
ஸ்னேக்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு தூக்கி பார்த்துருக்கேன். ரியல்லியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாகவும் அமேசிங்காகவும் இருந்துச்சு. இதே மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் வந்து தொட்டு தூக்கி பார்க்கணும், அதே நேரத்தில் இக்வானாஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் தான் ஷாஸ் பெட்ஸ். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ரூபீஸ், சின்ன குழந்தைங்க 25 ரூபீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நான் போகிற கண்டென்ட்ஸ்லாம் வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் மேசிவ் ட்ராவல் ஆக். பை பை. Snake, bamboo.